ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு ஃப்ரீ ஃபை தமிழ் கேமிங்ஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து சேலஞ்ச் தான். ஸோ கன் சேலஞ்ச் தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸமைட், நிறைய பேர் வந்து எக்ஸமைட் கன் வந்து சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ நிறைய பேர் சொன்னீங்க, ஸோ அதனால் வந்து நான் சூஸ் பண்ணது எக்ஸமைட். ஸோ வாங்க பார்க்கலாம். கேபிம் போல நம்ம பீக்கில் தான் இறங்கியிருக்கோம். ஸோ இறங்கி இல்லை, இங்கே ஏதோ ஒரு ஸ்குவாட் மாதிரி ஏதோ வராங்க, நம்ம வந்து கீழே இறங்கிக்கலாம். ஓகே, அந்த M500 பிஸ்டல் சேலஞ்சு போட்டதுக்கு மேக்ஸிமம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய என்ன G18 நிறைய பிஸ்டல்லாம் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் அதுவும் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம லாங் ரேஞ்சில் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்து XM8 ஓகே கிடச்சிருச்சு. XM8 தென் மெடிக்கேட் க்ளூவால்ஸ், அதை பிஸ்டல் எடுத்து விட்டுடலாம், இவ்வளோதான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெஸ்ட்டு Level 3 வரைக்கும் இருக்குது. ஸோ இது போதும். தென் மசில் கிடச்சிருக்கு Level 2, அவ்வளோதான். ஸோ ஓகே XM8 எடுத்தாச்சு. ஸோ 2-3 ஸ்குவாட்ஸ் எல்லாம் இங்கே இறங்கியிருக்காங்க, நல்ல ஒரு நல்ல ஸ்குவாட்னே சொல்லலாம். சரி, நம்ம வந்து ஏஆரம்மோ நல்ல லூட்டிங்லாம் நிறைய எடுத்துகிட்டு ஸோ தென் ஃபைட்டுக்கு போயிடலாம். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, இங்கே ஏதோ எனிமி இருக்கான். ஸோ நான் உள்ளே பார்த்துருந்தேன். ஸோ இங்கே இங்கே போகிறேன் பார்த்தீங்களா, எனக்கு நெட் லேக்கா இல்லை அவனுக்கு லேக்குன்னு தெரில. ஸோ அவனுக்கு தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம், எனக்கு ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தான் லேக் ஆகுது ஃபுல்லாக. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 500 மேலே போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மார்னிங்கெல்லாம் ப்ளே பண்ணும்போது ஒரு 6 o'clockலாம் ப்ளே பண்ணும்போது வந்து நெட் லேக் வரதில்லை. ஏதோ ஒரு டைம் வந்து 6 o'clock ப்ளே பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெட் லேக் வரதில்லை. ஒரு 10 o'clock வரும்போது வந்து நெட்டு ஃபுல்லாக லேக் ஆகுது. ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ ஒரு நம்ம இது ப்ராப்ளம், அதாவது நம்ம டேட்டா வந்து ப்ராப்ளமா இல்லை கரீனா அவங்க சைடு ப்ராப்ளமான்னு தெரில. பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கரீனா சைடு ப்ராப்ளமாக இருந்தால், அதாவது நீங்கள் உங்களுக்கு கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கரீனா வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதிலே இருக்கும், நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ லாபிலேயே இருக்கும் முன்னாடி. ஸோ நீங்கள் அதில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு டைம் வந்துருந்தது, நான் கூட கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணி நினைக்கிறேன். ஓகே, ஒருத்தனை கில் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஓகே, இங்கே 2-3 ஸ்குவாட் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ போகலாம் வாங்க. ஸோ இங்கே லெஃப்டில் யாரோ இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்குவாட் இங்கே இறங்கின மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தேன். இங்கே யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம அடுத்த பிளேஸ் போகலாம் வாங்க. ஓகே, இங்கே ஏதோ ப்ரோ இருக்கார், என்னை பார்த்துட்டார், இப்போ தான் பார்க்குறாரு. ஓகே, ஹெட்ஷாட் ஆயிருக்கு, 165 டேமேஜ். எக்ஸ்எம்ஐ நல்ல கன்று தான், நல்ல கன்று தான் ரியலாக சொன்னான். ஓகே, ஹெட்ஷாட் போகலான்னு பார்க்குறேன். ஓகே, 120 159 ஹெட்ஷாட் நல்லா இருக்குது. ஸோ அது அதாவது ஹெல்மெட் வந்து Level 1 Level 2 வச்சுருந்தா சீக்கிரமாக ஹெட்ஷாட் ஆயிரும். Level 3 இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, எல்லாம் ஓரளவுக்கு ஷூட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல. ஓகே ஓகே, பாதி ஷூட் பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பாதி மேக்ஸிமம் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ ஏதோ தப்பிச்சிட்டேன் பாதியில், மெடிக்கல் போடு. ஓகே, ஸோ இந்த கேமில் யாராவது பிகினர் பார்த்தோன்னா நான் விட்டுறேன். ஸோ ஏன்னா பிகினர் வந்து இன்னும் நிறைய கேம் ஃபுல்லாக முடிச்சு வின் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரு கேம் எப்படி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால் பிகினர் யாராவது பார்த்தோன்னா ஜஸ்ட் லீவ் பண்ணிடுவேன். ஸோ அது மட்டும் ஒரு கண்டிஷனாக இருக்குதுல. ஸோ இனிமேல் ஏதாவது சேலஞ்ச் போட்டாலும் சரி, இன்னும் கேம் பிளே வந்தாலும் சரி, பிகினராக இருந்தால் நான் லீவ் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிகினரை சுட்டு நம்மளுக்குன்னு கிடைக்க போகிறதில்ல. அவர் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ப்ளே பண்ணான்னா அவர் நிறைய கற்றுக்குவார். ஸோ அதனால் வந்து பிகினர்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னொருத்தர் இருக்கார். ஓகே, ஒரு ஸ்குவாடே வந்து நாக் டவுன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறவர். ஸோ ரெண்டு பேர்த்து நாக் டவுன் பண்ணியிருக்காரு. ஓகே, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன். அப்ளை வந்து ஒருத்தர் மெடிக்கேட் போட்டுக்கும் போது சத்தம்லாம். ஸோ அவரோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஒன்றும் பவர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சார்ஜ் வந்து 20% தான் இருக்குது. ஸோ அதான் கீழே வந்து வேறு ஒன்றும் கிடையாது, பல விடங்க. ஸோ அங்கே ஏதோ கார் வருது. ஓகே, பிகினர்னு நினைக்கிறேன், பிகினராக இருந்தால் விட்டுடலான்னு சொல்லியிருக்கேன். சரி, பார்க்கலாம் வாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நல்ல ஸ்குவாடு, ஓரளவுக்கு ஸ்குவாடு வந்திருந்தாங்க. ஸோ இதில் பிகினர் வந்திருந்தால் நான் கன்ஃபார்ம் விட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, பிகினர் இல்லை, அவர் ஏதோ மீடியம் பிளேயர் ஷூட் பண்ணுறாரு. அனே ஷூட் பண்ணுறாரு, அனைவரும் ஷூட் பண்ணுறாரு. இதில் இருங்க ப்ரோ, வந்துட்டேன். ஓகே, அவர் அவுட் ஆகிட்டாரு. சரி, நம்ம லூட்டிங் எடுத்துகிட்டு தென் ஸ்ரிங்க் கீழே என்னோட சேர்த்து, சாரி என்னோட சேர்த்து இல்லை. ஸோ என்னை வந்து மைனஸ் பண்ணால் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நம்ம இதுக்கு மேலே போயிடலாம். ஸோ அதான் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எங்கே ப்ரோ இருக்கீங்க, யாரையும் காணோம். ஓகே, அந்த லெஃப்டில் யாரோ இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இல்லை அந்த
ஸ்னைப்பர் டவர்ட்டாட்டம் இந்த பிளாக் கலரில் இருக்கா. ஸோ அங்கே யாரோ இருக்கார்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் அங்கே தான் இருப்பாங்கன்னு யாரும் நினைக்கிறேன். ஆமாம், நான் சும்மா சுடா மட்டும்தான் கன்ஃபார்ம் ஷூட் பண்ணியிருப்பாரு. மொத்தத்தை பார்த்தீங்கன்னா 13 பீப்புள்ஸ் கில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல சோலோ வர்சஸ் ஸ்குவாட் தான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்துடாதீங்க, நிறைய பேர் அப்புறம் கேட்பீங்க. ஸோ நீங்கள் டியூல் வர்சஸ் ஸ்குவாட் தான் போட்டிருந்தீங்க, சோலோ வர்சஸ் ஸ்குவாட் இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ஸோ இன்னும் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் தான் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பை.